ஹாய், ஐம் டாக்டர் கவிதா. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து டிக் டிஸோர்டர்னு சொல்லுவோம். டிக் டிஸோர்டர் அப்படின்னு சொல்கிற கண்டிஷன் வந்து சடன் ரேபிட் நான் ரித்தமெட்டிக் ஸ்டீரோஜிக்டிக்கல் மோட்டோர் ஆர் நான் வோக்கலைசேஷன். அதாவது இதை பெரிய ஒரு இங்கிலீஷ் மாதிரி நினைக்க வேண்டாம். சடன் ரேபிட் மோட்டோர், அதாவது சடனாக நம்மளை ரேபிட்னா ஒரு சீக்கிரமாக, இம்மீடியட்டாக எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லாமல், அதாவது நம்ம தெரியாமலே. இப்போ அந்த மாதிரி குழந்தைங்களையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ சம்டைம் அவங்க ஃபேஸ் வந்து இப்படி பண்ணுவாங்க, இல்லைன்னா இப்படி பிளிங்க் பண்ணுவாங்க, இல்லைன்னா இந்த இடம் வந்து இப்படி பிடித்த மாதிரி இப்படி ரிப்பீட்டடாக பண்ணுவாங்க, இல்லைன்னா இந்த ஷோல்டர் மூமெண்ட் வந்து ஒரு ராப்பிடாக ஒரு குறிப்பிட்ட மினிட்ஸ் இப்படி இப்படி மூமெண்ட் ஆகும். சம்டைம் இந்த வோக்கல் வாய்ஸ் மாதிரி இப்படி வாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது, சம்டைம் ஆ அப்படின்னு ஒரு வாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லையா. அந்த மோட்டோர் அண்ட் வோக்கலைசேஷன், அதாவது மோட்டோர்னால் மூமெண்ட், ஒன்று வோக்கலைசேஷன் அந்த வாய்ஸும் வரும். ஆனால் டிக் டிஸோர்டர்னு சொல்கிறதுல இந்த மூமெண்ட்டோ இல்லைன்னா இந்த சவுண்டோ ஏதோ ஒன்று தான் இருக்கும். இதில் ரெண்டுமே சேர்ந்து இருக்க ஒரு கண்டிஷன் இருக்குது, அது டோர்சர் டிக் சிண்ட்ரம்னு சொல்லுவோம். அது இல்லை, இதில் அது ரெண்டுமே சிமிலர் தான், ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். பட் டிக் டிஸோர்டர்னு சொல்கிறது இந்த ஒரு கண்டிஷன் மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சிலவங்கள நீங்கள் பார்த்துருக்கோம், ஒரு 18, 16, 15 இயர்ஸ்க்கு முன்னாடியே இது வந்து ஒரு 13 இயர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம இது ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதாவது கம்பேரிட்லி ஃபீமேலோட மேல் பர்சனுக்கு தான் இது அதிகமாக இருக்கும். சில்ட்ரனில் இது வந்து நம்ம பார்ப்போம். அவங்க பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம வாண்டட்லி அவங்க பண்ணுற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் அவங்க வந்து அவங்களோட அவங்களுக்கு தெரியாமல் தான் அந்த ஒரு இது நடக்கிறது. ஸோ இதோட காரணம் அப்படின்னு சொன்னால் ஜெனட்டிக்கலாக இருக்கலாம், பட் எக்ஸாக்ட் காரணம் வந்து சயின்டிஃபிக்கலாக கண்டுபிடிக்கலை. பட் டோபாமினில் வர எலிவேஷன், அதாவது ஒன்று நம்மளோட நியூரோ பிரெயினில் வர நியூரோ டிரான்ஸ்மிட்டரில் வர கெமிக்கல் சேஞ்சஸ், அந்த டோபாமினில் வர வேரியேஷனால் வரலாம், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால் வரலாம், இந்த மாதிரி காரணங்களால் வரலாம். இன்னொன்று வந்து ஸ்லீப் டிஸ்டர்பாக இருக்குது, எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஏதாவது மென்டல் ப்ரெஷர் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது, அந்த கண்டிஷனில் கூட இது அதிகமாகலாம், இல்லைன்னா இது ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ நான் சொன்ன விஷயம் இன்னும் எக்ஸாம்பிளாக பார்க்கணுன்னா, சிலவங்களோட இந்த ஷோல்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து மூமெண்ட் ஆகும், ஜர்க் ஆகிற மாதிரி இருக்கும். அது அது பண்ணுற சிச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணாமல், அதாவது அவங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க, பட் இட்ஸ் அது ஒர்க் அவுட் ஆகாது. அதே மாதிரி ஃபேஷியல், ஒரு சைடு ஃபேஷியலோ இல்லை ஐ பிளிங்கிங் ஆகுறதோ இல்லை ஐப்ரோவோட அந்த மூமெண்ட்டோ இல்லைன்னா இந்த இப்படி பண்ணுவாங்க இல்லைன்னா இப்படி இப்படி பண்ணுவாங்க, அதாவது நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ இந்த அப்பர் போர்ஷனில் இருக்கும், அதாவது ஃபேஸோ இந்த நம்மளோட நெக்கு ஷோல்டர் ஃபேஸு இந்த ஏரியாவில் தான் அதிகமாக வரும். ஈவன் சம்டைம் ஹேண்டோட மூமெண்ட்டும் இருக்கும், ஹேண்ட் இப்படி இப்படி பண்ணுவாங்க. ஸோ இன்டென்ஷனாக நம்ம பண்ணுறோன்னா ஏதோ ஒரு விஷயம் பண்ணிவிட்டு அதுக்கு யூஸ் இருக்குது. இப்போ நான் இப்போ வீடியோ பண்ணும்போது எனக்கு என்னோடய முடி இப்படி நான் சரி பண்ணணும்னா என்னோடய கை நான் யூஸ் பண்ணோம், இது வந்து ஒரு ரீசன் இருக்குது, அது நான் பண்ணுறேன். ஆனால் இந்த மாதிரி டிக் டிஸோர்டர் இருக்கவங்க வந்து அவங்க கையை வந்து இன் பிட்வீன் இப்படி, இப்போ நான் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்படி இப்படி பண்ணால் அது வந்து அன்வான்டாக இருக்க ஒரு விஷயம். பட் அட் சேம் டைம் வந்து இது நான் வேணும்னே பண்ணல, அந்த டிக் டிஸோர்டர் இருக்கவங்க பண்ணுறது வந்து அவங்க வேணும்னே பண்ணதில்லை, அவங்கள மீறி அந்த மூமெண்ட்டு வந்துட்டு இருக்கும். இப்போ சடனாக ஒரு ஜர்க் மாதிரி இதை ராபிட் மூமெண்ட் வந்துட்டு இருக்கும். இதுதான் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்ல, டிக் டிஸோர்டர்னு சொல்கிறது இதுதான். இதுக்கான காரணம் நான் சொல்லிட்டேன். இதோட சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஏஜ் தாண்டும்போ இந்த சிண்ட்ரம் வந்து டிசப்பேர் ஆகிடும், மோஸ்ட்லி டிசப்பேர் ஆகிடும். போக போக ஏஜ் ஆகும்போது ஆஃப்டர் 18 இயர்ஸ் ஒரு சிலவங்களுக்கு வந்து கண்டினியூஷன் இருக்கும், சிலவங்களுக்கு வந்து அது சரியாகலாம். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஹோம்லேயே நம்ம வீட்டிலே நம்ம பண்ண வேண்டியது வந்து மெயினாக சைக்காலஜிக்கலாக வந்து பேரண்ட்ஸ் இதை வந்து இது ஒரு டிஸோர்டர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான். இது ஆக்சுவலி அவேர்னஸ் மாதிரி தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பசங்க இப்படி பண்ணும்போது அடிப்பாங்க, உதப்பாங்க, திட்டுவாங்க, ஏன்னா அது வாண்டடாக பண்ணுற மாதிரி தான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்குமோ, அட்லீஸ்ட் அவங்க அவங்களோ குழந்தைய வந்து அவன் தெரிஞ்சு பண்ணல அப்படின்னு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு சைக்காலஜிக்கலாகவும் ரொம்ப பெனிஃபிஷியல் கிடைக்கும். ஏன்னா நம்ம என்ன தான் சொன்னாலும் இது ஒரு நோயின்னு ஒரு விஷயத்த தெரியலைன்னா
அந்த குழந்தை அடி வாங்குவாங்க, திட்டு வாங்குவாங்க, இன்சல்ட் நடக்கும். ஸோ நிறைய பேர் பேரண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் பார்ப்போம்னா அப்படியே கண்ட்ரோல் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அதை நோட்டீஸ் பண்ணி ஏன் பண்ணுற அப்படின்னு. ஸோ இந்த அவேர்னஸ் வந்து இது அவங்க வேணும்னு பண்ணதில்லை. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மெயினாக புரிஞ்சிக்க வேண்டியது, இது பண்ணுற பர்சன், அது குழந்தையாக இருக்கட்டும் அடல்ட்டாக இருக்கட்டும், அவங்க வேணும்னே பண்ணது கிடையாது. குழந்தையாக இருக்கவும் பண்ணும்போது தான் நிறைய நமக்கு இன்சல்ட்டோ இல்லைன்னா அடியெல்லாம் கிடைக்கும். ஏன்னா குழந்தையாக இருக்கவும் இந்த மாதிரி வேண்டாதீனமாக பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கும் இல்லையா. குழந்தையாக இருக்கனால அவனோட பேச்சு நான் தெரிஞ்சு பண்ணலைன்னு சொல்லதுக்கு அவங்களுக்கும் தெரியாது, பேரண்ட்ஸை பார்த்துற வரைக்கும் அவங்களுக்கு. இப்போ நம்ம எங்கேயாவது ஒகேஷனாக போகும்போது அந்த இடத்துல பண்ணால் அது நமக்கு இன்சல்ட்டாக இருக்கும், ஸோ அவனை நம்ம கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் ப்ராப்பர் கைடன்ஸோடு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த குழந்தைய ரிகவர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி வரும்போது கான்ஷியஸாக நீ அப்படி பண்ணாது, நீ இப்படி பண்ணுற அப்படின்னு ஓவர் கான்ஷியஸாக அவங்க வந்து ஆஃப் பண்ண வைக்காதீங்க. ஏன்னா இது வந்து கண்ட்ரோலில் கிடையாது. நீங்கள் அதிகமாக அதை ஃபோர்ஸ்ஃபுல்லி நோட்டட் பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணி பேசும்போது அவன் திருப்பி அது வந்து அதிகமாகும். ஏன்னா அது கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ண முடியாது, பட் ஸ்ட்ரெயின் அதிகமாகும், ஆங்ஸைட்டி அதிகமாகும், அப்போ இது வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து இக்னோர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணுறதுனா அந்த டைமில் இக்னோர் பண்ணனா அதோடய சிவியோரிட்டி கம்மியாகும். அதே மாதிரி கரெக்டான தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இன்னொன்று வந்து இன்சல்ட் பண்ணுறது, ஹிண்டல் பண்ணுறது, இப்படியெல்லாம் பண்ணும்போது டிஸ்டர்பாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் லெவல் ஏறும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். காமாக ஹாப்பியாக சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அவங்களோட மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கும்போது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக க்யூர் ஆகிடும். சம்டைம் வந்து அக்யூபென்ச்சர் ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொம்ப ரிசல்ட் ஓரியன்ட். நான் அக்யூபென்ச்சர் பாயிண்ட் மைண்டு ரிலாக்ஸ் பண்ணதுக்கு மட்டும் ரெண்டே ரெண்டு பாயிண்ட் சொல்கிறேன். அது வந்து ஒன்று ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணதும் தூக்கம் கரெக்டாக கிடைக்கிறதுக்கும், இது H7 சொல்லு ஹார்ட்டோட சேனல். இந்த பாயிண்ட்டு ரெண்டு கையிலுமே ரெண்டு கையிலுமே யூஸ் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் மசாஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி P6 சொல்கிற பாயிண்ட் இது. ஸோ இது ரெண்டு கையிலுமே 1 மினிட் ரிலாக்ஸேஷனுக்காக பண்ணுங்கள். பட் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்க குழந்தையோ ஃபேமிலி தெரப்பியும் நீடடு தான். ஏன்னா ஃபேமிலி கவுன்சிலிங் நீடடு தான். அவங்கள ஹேண்டில் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் அதை அக்செப்ட் பண்ணணும், அவங்க புரிஞ்சுக்கணும். அவங்க தான் மோஸ்ட்லி குழந்தையோடு இருப்பாங்க இல்லையா. ஸோ ஸ்கூலில் ப்ராப்ளம் இருக்கலாம், டியூஷன் போகிற இடத்துல ப்ராப்ளம் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடு அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா ஓரளவுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அதோட சிவியரிட்டி கம்மியாகும். ப்ராப்பராக இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது, அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ கவுன்சிலிங்கோட ட்ரீட்மெண்ட்டு சேர்த்து பண்ணினா கண்டிப்பாக இதுலேருந்து வெளியே வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நோட்டீஸ் பண்ணி இது ஒரு நோயின்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ நான் வந்து என்னோடய கிளினிக் வந்து வெஸ்ட் சைட் அப்படி சென்னையில் இருக்குது. அதே மாதிரி ஃபோனில் கவுன்சிலிங் அண்ட் கன்சல்டேஷன் இருக்குது, பெய்டு தான். உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா என்னோடய நம்பர் வந்து யூடியூப் லிங்கில் இருக்குது, நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். டிக் டிசார்டர்னு சொல்லுது மோஸ்ட்லி வந்து சில்ட்ரன்ஸில் தான் நோட்டீஸ் பண்ணுவோம். ஒரு ஏஜ் தாண்டமும் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிடும், பட் ஸ்டில் நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணனா ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது ரொம்ப நெசசரி. இல்லைன்னா சைக்காலஜிக்கலாக அது ஒரு ரொம்ப அதிகமாக பாதிக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அவங்கள அது அவங்க பண்ணும்போது அவங்கள வந்து பீஸ்ஃபுல்லாக வைக்கிறது, நோட் பண்ணி ஆஃப் பண்ண இப்படி பண்ணாதே பண்ணாதேன்னு சொல்லாதீங்க. அதை இக்னோர் பண்ணுறது இன்னொரு சொல்யூஷன். அதே மாதிரி தூக்கம் கரெக்டாக இருக்கணும், லைஃப் ஸ்டைல் இன்டேக்கு நல்லா கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்து இருந்தாலே ஒரு மைண்டு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.